வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் பப்ஜி மொபைல் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ரீலோடிங். ரீலோடிங்கில் அப்படி என்ன இருக்குன்னா, இப்போது நீங்கள் டிபி எடுத்துக்கோங்க. டிபி வந்து இருப்பாருங்க, நீங்கள் ஃபுல்லாக நான் அந்த மேக்கை ஃபுல்லாக ஷூட் பண்ணுறேன். ஷூட் பண்ணால் அது ஆட்டோவாக ரீலோட் ஆகும். அது ஆட்டோவாக ரீலோட் ஆகிறதுக்கு 5.4 செகண்ட், அதாவது நீங்கள் ஒரு டிபி இருக்குல்ல அதை நீங்கள் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு ஜீரோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரீலோட் பண்ணிங்கன்னா அது ஜீரோ வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகும். அப்படி ரீலோட் ஆச்சுன்னா அது 5.4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அதுவே நீங்கள் ஹாஃப் ஷூட் பண்ணிட்டு மேக்கில் புல்லட் ஒரு 5 or 10 இருக்கிறாப்பில் ரீலோட் பண்ணிங்கன்னா அதோட ரீலோட் டைமிங் வந்து 4.3 செகண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதில் 1.1 செகண்ட் சேவ் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்போவுமே டிபியோட ரீலோடிங் டைம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபைட்ஸில் வந்து எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். அது எல்லா கன்னுக்கும் ஷூட் ஆகும். M4, AKM எல்லா கன்லேயும் ஷூட் ஆகும். அதனால் நீங்கள் எப்போவுமே மேக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாதீங்க. எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் டைம் இருக்கும்போது ஃபைட் இடையில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் ரீலோட் பண்ணிடுங்க. ஏன்னா ஜீரோ ஆகி ஆட்டோவாக ரீலோட் ஆச்சுன்னா அதோட டைம் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் அதிகம், 1-2 செகண்ட்ஸ் அதிகம். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட குயிக் ட்ரா எக்ஸ்டெண்டட் இல்லைனா, இப்போ நான் அந்த M4 பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரா எக்ஸ்டெண்டட் போட்டிருக்கேன். அதில் வந்து ரீலோட் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் ஹாஃப் இப்போ ஒரு ஃபுல்லாக ஷூட் பண்ணாமல் ஃபியூ புல்லட் ஷூட் பண்ணிட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீலோட் ஆகும். இதுதான் அந்த டெக்னிக்ஸ். நீங்கள் வந்து இது வந்து எப்போ தெரியும்னா, நீங்கள் டிபி அப்புறம் M249 அந்த மாதிரி கன்ஸு அதிகமாக டைம் எடுக்கிற கன்ஸு ரீலோட் ஆகிறதுக்கு அந்த கன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அப்படியே டிஃப்ரென்ஸாக தெரியும். ஸோ இதுதான் டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2 என்னென்னா ட்ராப் ஷாட். ட்ராப் ஷாட் என்னென்னா, இப்போ நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எனிமி வந்து இதில் வந்து எய்ம் அசிஸ்ட் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் எனிமி பக்கத்தில் இருக்கும்போது எய்ம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் ஹெட்டுக்கு அவன் பாடிக்கு இந்த சென்டர் இருக்கிற கர்சர் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அதை எய்ம் அசிஸ்டன்வாங்க. க்ளோஸ் ரேஞ்ச் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனிமி கிட்டே வந்துடும். ஸோ அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஷூட் பண்ணிட்டு கீழே படுத்துடணும். அதான் ட்ராப் ஷாட்டு. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பாருங்க, இதில் முன்னாடி போயிட்டுருக்கான், அவன் நான் ஷூட் பண்ணிட்டே போகிறேன், அப்படி ட்ராப் ஷாட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் வரணும். நான் கைரோ யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் நான் ட்ராப் ஷாட் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணவும் முடியும். ஸோ நீங்கள் சப்போஸ் கைரோ யூஸ் பண்ணலன்னா ட்ராப் ஷாட் பண்ணிட்டு நீங்கள் இப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து உங்கள் ஃபிங்கரில் தான் மூவ் பண்ணணும். இதுதான் ட்ராப் ஷாட். இது வந்து க்ளோஸ் ரேஞ்சில் எனிமி ஃபைட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் ரேஞ்சில். வேணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமாக ட்ராப் ஷாட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் க்ளோஸ் ரேஞ்சில் இருக்காரு, அவர் டக்குன்னு படுத்துட்டாருன்னா உங்களால் அவரை எய்ம் பண்ணி ஷூட் பண்ண முடியாது. க்ளோஸ் ஃபைட்ஸ் அப்போது நீங்கள் வந்து ட்ராப் ஷாட் பண்ணிங்கன்னா எப்போவுமே அது உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா பாருங்கள், இந்த எனிமி இவர் முன்னாடி எனிமின்னு வச்சுப்போம், நீங்கள் ஷூட் பண்ணிருக்கீங்க, அவர் கிட்ட வந்து நீங்கள் வந்து ட்ராப் ஷாட் பண்ணிட்டீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இதுதான் வந்து டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3 என்னென்னா, எய்ம் பண்ணிட்டே மூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எனிமி இங்கே இருக்கா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அவன் லொக்கேஷன் அங்கே தான் இருக்கான்னு தெரியும். நீங்கள் மூவ் இப்படி ஓப்பனில் ஓடி வரீங்க, அவன் ஓடி வரும்போது உங்களுக்கு பிக் பண்ணி ஷூட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு க்ராஸ் ஏர் இருக்குல்ல, அதை வந்து அதுக்கிட்டே வச்சுட்டு அவன் கிட்டே அவன் எங்கே பிக் பண்ணுவானோ அதுக்கிட்டே வச்சு மூவ் பண்ணுங்கள். அப்படின்னா அவன் பிக் பண்ணாலும் உங்களுக்கு ஷூட் பண்ண ஈஸியாக இருக்கும். எனிமி இப்போ அங்கே இருக்கான்னு வச்சுப்போம், இங்கே இருக்கான், அவங்கள பிக் பண்ணி ஷூட் பண்ணிட்டே இருக்கான். இங்கே என்ன பண்ணுங்கள், உங்கள் கர்சர் ஏரை இங்கேயே வச்சுக்கோங்க, அங்கேயே வச்சு அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி வரும்போது அப்படி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷூட் பண்ண முடியும். இதுதான் டிப் நம்பர் 3. எப்போவுமே இது வச்சுக்கோங்க. இப்போது பில்டிங்குள்ளே இப்போ அந்த விண்டோ உள்ளே எனிமி இருக்கா அப்படின்னா விண்டோ கிட்டே வச்சுக்கோங்க. அவன் லெஃப்ட் சைட் இப்போ அவன் நீங்கள் பார்க்கும்போது அவன் இந்த சைடு இருந்து பிக் பண்ணா அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, இந்த சைடை வச்சுக்கோங்க கர்சர் ஏரை மூவ் பண்ணும்போது. அப்படின்னா ஷூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடை வச்சுக்கோங்க, அப்போ பிக் பண்ணி அடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு எனிமியை நீங்கள் ஸ்பாட் பண்ணிட்டீங்கன்னா அவன் மரம் பின்னாடி இருக்கான்னு வச்சுப்போம், இந்த மரம் பின்னாடி இங்கே இருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கர்சர் மூவ் பண்ணும்போது இந்த கர்சர் அங்கேயே இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பிக் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு. இதுதான் டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 4 என்னென்னா, ரீலோட் பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1 சொல்லியிருந்தேன் ரீலோடிங், அது வந்து டைமு, இது வந்து கவரு. இப்போது எப்படின்னா, நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, இதுதான் அந்த ஃபைட். இது இப்படி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க, எனிமி வந்து முன்னாடி மேலே இருக்காங்க, நீங்கள் கீழே இருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, ஷூட் பண்ணும்போது ஷூட் பண்ணுறீங்க, ஷூட் பண்ணிட்டு கீழே வந்துடுறீங்க.
மார்பிள் ஷூட் பண்ணுறீங்க, கீழே வந்துடுறீங்க, கீழே வந்து ரீலோட் பண்ணுங்கள். எப்போவுமே வச்சுக்கோங்க ஒரு கவரில் இருந்து ரீலோட் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் ஓப்பனில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, ஓப்பனில் க்ளோஸ் ரேஞ்சில் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அவங்க எனிமி இருக்கான், நேராக இருக்கான், இங்கே இருக்கான், நீங்கள் இங்கேயே ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரீலோட் வந்துருச்சு, இங்கே இருக்கா, நீங்கள் ஷூட் பண்ணிக்க, என்ன பண்ணுங்கள், கீழே படுத்து ரீலோட் பண்ணிட்டு மறுபடியும் எந்திரிச்சு விடுங்க. இது என்ன பண்ணுன்னா, அவன் வந்து ஏடிஎஸ் பண்ணிட்டான், ஏம் டவுன் சைட் பண்ணிட்டான், அவங்க மேலே லாக் ஆகிடுச்சுன்னா ஷூட் பண்ணிட்டே இருப்பான். நீங்கள் ஃபோன் பண்ணதும் டக்குன்னு கீழே வந்துடும், அப்போ அவனால் ஏம் மறுபடியும் கீழே தான் ஏம் பண்ணணும், அதுக்கு வந்து டைம் ஆகும். அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரீலோட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அவன் முன்னாடி இருக்கான், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரீலோட் வந்துருச்சு, அப்புறம் டக்குன்னு படுத்துருங்க, படுத்துட்டு எழுந்திரிச்சு மறுபடியும் ஷூட் பண்ணுங்கள். அவங்களோட ஆட்டோ எய்மிங் இருக்குல்ல, அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும், அவங்க மறுபடியும் எய்ம் பண்ணுவாங்க மேலே. ஸோ அந்த டைமில் நீங்கள் ரீலோடு பண்ணிடலாம், அவங்களுக்கு எகெயின் மறுபடியும் நீங்கள் ஷூட் பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இது வந்து ரீலோட் பண்ணும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓப்பனில் இருந்து இருக்கும்போது ஃபைட் பண்ணும்போது ரீலோட் பண்ணும்போது ஒன்று ஃபோன் பண்ணி ரீலோட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா க்ரோச் பண்ணி கவரில் இருந்து க்ரோச் பண்ணி ரீலோட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வந்து எனிமி வந்து மேலே இருக்காங்க, நீங்கள் கீழே இருக்கீங்கன்னா ஷூட் பண்ணுறீங்க, அப்படி கவர் கவுச் பண்ணி ரீலோட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகிறீங்க, மேலே போய் மறுபடியும் ஷூட் பண்ணுறீங்க, மேலே கீழே வந்துடுறீங்க, கவுச் பண்ணி மறுபடியும் ஷூட் பண்ண ரீலோட் பண்ணுறீங்க. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. இது வந்து டிப் நம்பர் 4. டிப் நம்பர் 5 வந்து ரீகால் கண்ட்ரோல் பண்ணுறது பொசிஷனை வச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், அது ஒரு டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட்டில் 150 meters காமிச்சு அந்த டார்கெட் நான் ஷூட் பண்ணுறேன். இது வந்து என்னோடய ரீகாய். இப்போ நான் அதே டார்கெட்டை க்ரௌச் பண்ணிட்டு ஷூட் பண்ணுறேன், அதே டார்கெட்டை பார்த்துட்டு ஷூட் பண்ணுறேன். இது எப்படின்னா, எப்போவுமே ஷூட் பண்ணும்போது நீங்கள் நின்றுட்டே ஷூட் பண்ணிங்கன்னா, அப்படி மூவ் பண்ணிட்டு ஷூட் பண்ணும்போது ரீகால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் என்ன கிரிப் போட்டிருந்தாலும் அந்த ரீகால் வந்து அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் க்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் ரீகால் வந்து 10% கம்மியாகும். அதே நீங்கள் படுத்துட்டு ஷூட்டிங்கன்னா மோர் தென் 20% உங்கள் ரீகால் வந்து கம்மியாகும். அதால் உங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் எனிமியை ஸ்ப்ரே பண்ணும்போதோ வெஹிக்கிள் ஸ்ப்ரே பண்ணும்போது படுத்துட்டே உங்களால் ஷூட் பண்ண முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக ரீகால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த பொசிஷன் ட்ரிக்கு. இந்த வீடியோவில் நான் வந்து 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கவர் பண்ணேன். இது வந்து நான் மற்றவங்களை பார்த்து கற்றுக்கிட்டது தான். உங்களுக்கு ஏதாவது இதில் புதுசாக ஏதாச்சும் நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் அது என்னன்னு சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ லைவ் வேறு ஸ்டார்ட் பண்ண லைவ் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் லைவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படி ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது இந்த சேனல் ரிலேட்டடாக அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.